எப்ப பாரு ஒரு மனம்ன்றது வந்து அது இந்த மூணுத்துல இல்லாம இருக்கவே இருக்காதுப்பா. எந்த மூணு? அஞ்ஞானம் என்கின்ற அறியாமை, ஆவரணம் என்கின்ற மறைத்தல், விக்ஷேபம் என்கின்ற சதா கலைந்து இருத்தல், குழம்பி இருத்தல், தேங்கி இருத்தல், எண்ணங்கள் காட்சிகளிலேயே ஊறிக்கொண்டிருத்தல், அவைகளாகவே இருத்தல். இது மூணு. இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸ், இந்த மூணுத்தை வந்து நல்லா எப்பவுமே இந்த ஸ்டேட்டை தவிர இந்த பிரபஞ்சத்துல மனிதர்களுக்கு வேற எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. ஞானி ஒத்தன் தான் இதை தாண்டிடுறான். ஞானின்றதன் திருப்பி உடம்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவனுடைய மைண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மைண்ட், சத்வ மனமே பிரகாசமே வந்து அங்க ஞானமா இருக்காங்க. அவனுக்கு வந்து வெறும் பொருட்கள் வந்து அவனை வந்து கொள்ள கொண்டு போயிடாது, காட்சிகள் கொள்ள கொண்டு போயிடாது. அதுக்கு உள்ள இருக்கிற சத்தியம் ஒண்ணுல அவன் எஸ்டாப்ளிஷ் ஆனவன். காட்சிகள்ல இருக்கிற சத்தியம் தனக்குள்ளயும் இருக்கு, ஒரே ஒரு சத்தியம் தான் எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்குன்னு அவன் எஸ்டாப்ளிஷ் ஆனவன். அவன் ஒத்தன் தான் கலங்கவே மாட்டான். அவன் ஒத்தனுக்கு தான் இங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த மாயைன்னு சொல்லப்படுற இந்த பிரபஞ்சமா இல்யூஷனா தெரிகிற இந்த சூரிய சந்திரர்கள், இந்த பூமி சுழற்சி, காலம், என்ன அப்புறம் நிறைய ஸ்தலங்கள், ஆன்மீக ஸ்தலங்கள் மாதிரி நம்ம உடம்புகள்லேருந்து எல்லா ஸ்தலங்கள் அப்படின்னு என்னென்னவோ தேசங்களும் இங்கே கிடையாது. அவனுக்கு அவன் இதெல்லாமுமே பார்த்து 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 பண்ணிட்டான். சரி, அவன் எப்படி அவனுக்கு இந்த பார்க்கிற சக்தி வந்ததுன்னு நீ பார்த்தேன்னா, அது இது வந்து பல ஜென்மங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அதான் சொல்றேன் இல்லையா, இந்த மனம்ன்றது இந்த மூன்று விதமான தன்மைகளுக்கு அப்பால் இருக்கவே முடியாது. என்ன ஃபர்ஸ்ட் அறியாம, ஏய் என் உடம்பு தானே அங்க பிரதானம், என்னுடைய என்னுடைய கரியர், என்னுடைய செல்ஃப் சென்டர்ட் ஆக்டிவிட்டி. செல்ஃப் சென்டர்ட் ஆக்டிவிட்டினா என்ன? நான் எனக்கு என்னுடைய என்னால் இதை வந்து ஓயாம மேம்படுத்தின்னு இருக்கிறது தான் இது. இதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்றது பேர் அறியாமை. இதுக்குள்ளே மாட்டின் இருக்கிறதுன்றது பேரும் அறியாமை. இதுக்கு மேல ஒன்னும் இல்லேன்னு இதுகளே வந்து இவனை வெளில இழுத்து விட்டுருக்கோம். புரியுதா? ஏய் உன் பழப்ப கவனிடா, உன் பணத்தை பார்த்துக்கூடா, உன் படிப்பை பார்த்துக்கூடா, உன் உன் என் என் அப்படின்ற மாதிரி குட்டி லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் புளோட் ஆகி இருக்கிறது பேர் அறியாமை. இந்த அறியாமைக்கு அறியாமை இது இது ஏன் எப்படி வந்து இந்த ஞானமா இருக்கிறவாளுக்கு இது வந்து தெரிஞ்சதுன்னு பார்த்தா, அதான் சொல்றேன்ல, இங்க மனங்கள் தான் இருக்கே தவிர ஆட்கள் இல்ல. உன் மனத்துல வந்து இந்த க்ஷணத்துல வந்து ஒரு கம்பாரிசன்னால ஒரு ஜெலசி வருது, இல்லாட்டி வந்து ஒரு எதிர்பார்ப்புனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. கான்ஸ்டன்டா பின்னாடி நேக் பண்ணிட்டே இருக்கு மனசுல, என்னடா இது, இந்த இருக்கும் நம்ம மாட்டுக்கு இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு இது வந்து லாங் டேர்மா நம்மளுக்கு வந்து பேரை கொடுக்காது போல் இருக்கே. ஸோ நம்மளுக்கு பேரை கொடுக்காது போல் இருக்கே அப்படின்னா என்ன? நம்மளுக்கு பேரு இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்றது அதனோட அடிப்படை. கரெக்டா? எனக்கு எப்ப பாரு பேர் ஏறிண்டே இருக்கணும். ஆஹா ஆஹா, அவனா அவன் சும்மா போனான்னா, ஒரு சேல்ஸுக்கு போனான்னா அப்படியே வெட்டி இழுத்துன்னு வந்துடுவானே, அப்பேற்பட்ட ஆர்டரை கேப்சர் பண்ணி வந்துருவானே அப்படின்னு அந்த பெயர்கள், அந்த இமேஜஸ், இது மூலமா ஏதோ ஒரு இதுலயே மாட்டின்ற ஒரு வஸ்து பேர் தான் அகந்தை. அந்த வஸ்து தன்னை தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறத தவிர வேற எதையுமே நினைக்காது. இது ஸோ கிளியர்லி இட் இஸ் மோட்டிவேட்டட், இம்ப்ரூவ் மாத்திரம் கிடையாது. இதுலதான் கம்பேரிசன்லாம் வருது. இன்னொருத்தனுக்கு அவன் எதற்கே பேரை வசதி கொடுத்து அவனோட மேனேஜ்மெண்ட் பேசித்துன்னு வச்சுக்கோ, சுமார் தான் அவன் நல்லா பண்றான் அந்த பையன் அப்படின்னுட்டு பேசினான், அங்க ஜெலசி வந்துடும். புரியுதா? அதே எனர்ஜி வேற மாதிரி மாறிடும். பாத்தியா, நம்ம பேரை இவன் தட்டின்னு போட்டான் பாரு, இவன் மேல பார்வை போயிடுத்து பாரு. புரியுதா? சோ அவனை அடிக்கிறதுக்கு பார்க்கும், ஒன்னும் டெஸ்ட்ரக்டிவ் வழியா பார்க்கும், இல்லாட்டி அவனை விட இம்ப்ரூவ் பண்றது, கூட பெருசாக்குறதுக்கு. சின்ன கோட்ல இருந்து தான் சின்ன கோடா இருந்தோம்னா அவனை விட பெரிய கோடா தன்னை மாத்திக்கிறதுக்கு பாசிட்டிவாகவும் பார்க்கும், எப்படி வேணா பார்க்கும். அங்க மொத்தம் ஜெலசி, கம்பேரிசன் பார்வை வெளியில இருக்கும் பொழுது இது பேரு ஜலசின்னு போய் முடிகிறது. பட் இதெல்லாமே ஒரு பேஸ் உணர்ச்சிகள். எதுக்கு இந்த உணர்ச்சிகள்லாம் இருக்கும்? ஏன்னா மூலத்துல வந்து ஒரு உயரிய பொருள் இருக்கு அப்படின்ற தெரியாததுனால, அறியாததுனால
என்ன இருக்கோ அதுல தன்னை தானே கம்பேர் பண்ணிட்டு ஓயாம இங்கேயே வாழ்ந்துட்டு இந்த அஞ்சு புலன்கள்ல மாட்டிண்டு இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது பேர் தான் அறியாமை. இந்த அறியாமை வந்து மூமெண்ட் டு மூமெண்ட் ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன்ல அகந்தைய தடிமனாக்கிண்டே இருக்கும், குறைக்காது. ஏன்னா ரூட்டே தப்பான ரூட் ஆச்சே, உனக்குதான் உயரிய பொருள் இல்லையே, நீ தானே உயரிய பொருள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதே கிடையாது. இவனை எப்படி நான் ஹேண்டில் பண்றேன் பார், இந்த இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணி மாத்தி காமிக்கிறேன் பார், நான் எப்படி ஜெயிச்சு காமிக்கிறேன் பார் அப்படின்னு உலகத்துல தன்னோட நிலையை சேலஞ்ச் பண்ணி மாற்றி அமைக்கிறதுக்கோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோ என்னவோ ஓயாம பண்ணிட்டு இருக்கிறது பேர் தான் வந்து ரூட்ல இருக்கிற அறியாமை. சோர்ஸ்லயே வந்து ஒருத்தனுக்கு தான் யாருன்னு தெரியாது. தான் யாரும் தெரியாதுன்னு என்ன, உயரிய பொருள்னு ஒண்ணு இருக்குன்றது மேல நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை வருது கூட வந்து ஜென்மாந்தரங்கள்ல தான் வருது, பல கோடி ஜென்மங்கள் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வருது. ஏன்னா நீ வந்து சயின்டிபிக்காவே பாரு, விஞ்ஞான பிரகாரம் என்ன சொல்றா, பூமி பூமி இல்ல இந்த சோலார் சிஸ்டமே ஏதோ ஒரு பிக் பேங்ல இருந்து உடஞ்சு வந்ததுன்றா. கரெக்டா, இந்த பூமியில ஒரு 500,000 வருஷத்துக்கு முன்னாடி தாவரங்கள்ல இருந்து எல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சு பல உயிர்கள்லாம் வெளில வர ஆரம்பிச்சது அப்படின்றா. இந்த 500,000 வருஷம்ன்றது வந்து நம்ம நம்பருக்குள்ள பேசிட்டு இருக்கமே தவிர, உண்மையில 500,000ன்றது 500,000 இரவு பகல். கரெக்டா, அதுல வந்து ஒவ்வொரு நானோ எனர்ஜி லெவல்ல எல்லாம் எவ்வளவு வேலை நடந்து இருந்திருக்கணும், போர்சஸ் வந்து எப்படி வேலை பண்ணிட்டு இருந்திருக்கணும். மனித சமுதாயம் முதல் மனுஷன், ஏதோ ஒரு மனுஷன், அவன் எப்படி வேணா வரட்டும், தியரி ஆஃப் எவல்யூஷனா இருக்கட்டும், அதாவது டார்வின்ஸ் தியரியா இருக்கட்டும், வேற எதுவும் வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு மனுஷன் வந்து அஞ்சு புலன்கள், மனம், சிந்திக்கும் திறன் அப்படின்னு அந்த ஆதிகால மனுஷன்ல இருந்து, கல்லை வந்து உபயோக நியன்றதால் மனுஷன்ல இருந்து, மொஹஞ்சதாரோ மனுஷன்ல இருந்து, மொஹஞ்சதாரோ ஹாரப்பா மனுஷன்ல இருந்து, எல்லாமுமே மனம் தானே மொத்தத்துல, புல்லு கூட மனம் தானே. ஒரு அஞ்சு எலிமெண்ட்ஸ ஒரு 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 ஃபோர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்றதுனால அது பேர் மனம்னு பேர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மைண்ட் அண்ட் மேட்டர், என்ன பேபி? அதனாலதான் வெளியில இப்ப இந்த 500,000 சொல்றது கூட வந்து நம்மளுடைய நம்பர்களை உபயோகிச்சு மேத்தமெட்டிக்கலா இப்படி இருந்திருக்கும், ஏதோ ஒரு டேட்டிங்க போட்டு, கார்பன் டேட்டிங்க போட்டு கண்டுபிடிச்சு 500,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனித வர்க்கம் வந்தது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஆக்சுவலா உண்மை என்ன, டைம்லெஸ்னஸ் தான் இங்க இருக்கு. டைம்னு ஒண்ணும் கிடையாது. 500,000, 600,000, 800,000, 1,000,000, இது 2000 AD, 2015 வருஷம், இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிசிக்கலா கூட கிடையாது, உண்மையை உணர்ந்த வழக்கு. அஞ்சறிவு வரைக்கும் ஒரு பசு அப்படியே நின்றுன் இருக்கு, ஒரு காக்கா பறந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுகளுக்குள்ள டைம் கிடையாது. உடம்பு மாறிட்டே இருக்கு, ஒரு காக்கா பிறக்கிறது, ஒரு குயில் பிறக்கிறது, அப்படியே இருக்கு, கொஞ்ச நாள் இருக்கு, அப்படியே கத்தி பாடி ஆடி கழிச்சு அப்படியே போயிடுறது. ஸோ ஒரு மனம் உதிக்கிறது அந்த ஃபார்ம்ல போயிடுறது. ஸோ டைம்லெஸ்னஸ்ன்றது வந்து இன்பில்டா அந்த மனத்துக்குள்ள இருக்கு, அந்த அந்த ஃபார்மா மாத்தற அந்த எண்ணத்துக்குள்ள அது இருக்கு, டைம்லெஸ்னஸ். அப்படிதான், எங்க தனியா இல்லை. நீ வந்து உன்னுடைய இப்போ நீ வந்து ஒரு 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 ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்க, ஒரு ஜெலசி உனக்கு வந்திருக்கு, வேற யாரையோ உன்னை எதிர்க்க புகழ்ந்துட்டா, அவனுடைய கெப்பாசிட்டியை புகழ்ந்தது வந்து உன்னை வந்து அடிச்சா மாதிரி இருக்கு. உன்னை நேர அடிக்கல, ஆனா உன்னை அடிச்சா மாதிரி நீ உன்னுடைய மனம் வந்து அதை பாவிக்கிறது. ஏன்னா மனம் வந்து ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து தே ஆர் மெஷரிங் எவ்ரி திங். ஒவ்வொரு அது அஞ்சு புலன்கள் வழியா ஓயாம மெஷர் பண்ணிட்டே இருக்கு. ஆக்சுவலா மாயாக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து மாத்தி அப்படின்னாலே வந்து எடை போடுதல் அர்த்தம். மா அப்படின்ற ரூட் வேர்ட் வந்து எடை போடுதல், கிளியர்லி மெஷரிங். அது வந்து ஸ்கேல் மெஷரிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி வெயிட் மெஷரிங்கா இருக்கட்டும், மொத்தத்துல மெஷர்மெண்ட். புரியுதா, குவாலிட்டி மெஷர்மெண்டா இருக்கட்டும். குவாலிட்டின்னா இந்த நெய்க்கும் இந்த நெய்க்கும் என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி, இந்த கடை சக்கர இது மைசூர் பாவுக்கும் இந்த கடை மைசூர் பாவுக்கும் என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி குவாலிட்டி மெஷர்மெண்ட் வச்சுக்கோம், டேஸ்ட் மூலமா. ஸோ எல்லாமே மெஷர்மெண்ட்.
அதனாலதான் இந்த புலன்கள் எல்லாமே என்ன சொல்றா, ஊன புலன்கள்ரா. ஊனம்னா ஹேண்டிகேப்டுன்றா. அதுங்களுக்கு சுயறிவு கிடையாது, சும்மா சகட்டு மேனிக்கு எல்லாரையும் இடப்பட்டு இருக்கும் கண்ணு. புரியுதா? மொத்தம் வீட்டுல வந்து காலிங்குல தட்டி வெளில நின்னா ஃபர்ஸ்ட் இவன் யாரா இருக்கும், இவன் என்ன தொழில் பண்றவனா இருக்கும்னு அவனை கேட்கறதுக்கு முன்னாடி தானே இடப்பட்டு இருக்கும். இங்க மனம் முட்டாள்தனமா இடப்பட்டு இருக்கும். ஏன் இப்படி முட்டாள்தனமா இப்படி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது கூட வந்து இந்த மனத்துக்கு தெரியாது. இப்படி வந்து இந்த மனங்கள் வந்து கற்ப கோடி வருஷமா வந்து வந்துட்டே குட்டி குட்டியாக தான் லேர்ன் பண்றது. எங்கேயோ ஒரு குரு அருள்னாலதான் முழுசா வந்து குதிக்கிறது. புரியுதா? குதிக்கிறது. அட ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்டர்னல் மெஷர்மெண்ட் எல்லாம் நிறுத்திட்டு மெஷர் பண்றவனே யாருன்னு பாக்குறேன்ட்டு இந்த குரு அருள்னால சித்திக்கிறது. அதுவும் சத்சங்க பலத்தினாலதான் சித்திக்கிறது. பிராக்டிக்கல் வந்து சத்சங்க பலம் தான். கேட்டு கேட்டு தெளிஞ்சு தெளிஞ்சு படம் போட்டு 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 இது ஒண்ணுத்தையே ஏதோ ஒரு பிறவியில ஆட்கொள்ற லெவலுக்கு வர வேண்டியதா இருக்கு. கேளு. ஹலோ. ஆ, நீங்க என்ன சொன்னீங்கன்னா இது விஜய் தெரிஞ்சவங்க வந்து இத இந்த நான் கத்தி பேசி ரெக்கார்ட் பண்ணி கத்தி பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா நல்ல சத்சங்க பலம் இருக்கிறவனுக்கு தான் இந்த இது இதுவே பொய்யாட்டம்னு சொல்லி அவனுக்கு தெரியறது அப்படின்றீங்க. இந்த தாட் பேட்டர்ன் வந்து வரும்போதே தெரியறதுன்றீங்க. ஆமா. இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும், இல்ல ஜெலசில இருக்கும், இல்ல ஏதோ ஒரு தாட் வாண்டரிங்ல இருக்கும் அப்படின்ற. சோ ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து கோடி ஒரு லட்சக்கணக்கான தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஆமா. இப்போ சில தாட்ஸ் ஓடுறதுன்னு தெரியும், சில தாட்ஸ் அடிச்சுட்டு போகும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி தாட்ஸ் நம்மள அலமோதிட்டு இருக்கும் போது எப்படி அதை வந்து பாக்குறது? அதாவது அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது இந்த தாட்டினுடைய மூலம் என்ன? ஏன் வந்து இப்ப வந்து சில பேருக்கு வந்து அததான் வந்து கிளியரா பிரிச்சிருக்கா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப அறியாமைய பத்தி பேசிட்டு இருக்கேன். எதை பத்தி அறியாம? உயரிய சக்தி ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து இந்த மனம் உற்பத்தி ஆகிறது, இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் உற்பத்தி ஆகிறது. என்னப்பா இப்ப கேக்குறதா? அதாவது மிக மிக உயரிய பவர் ஒண்ணு இருக்கு, சக்தி ஒண்ணு இருக்கு. திருப்பி சக்தின்ற லெவல் மட்டும் இல்லை, அதை வந்து பரம மெய்யான உண்மையான சத்தியமான அறிவு உணர்வு அப்படின்றா. தனித்து முழுமையா மூலமா அது இருந்துருக்கு. அதை வந்து இங்க வந்து கடைஞ்சு கண்டுபிடிக்கணும். குரு உபதேசத்தை நம்பிட்டு அந்த ஸ்மரணையிலேயே வாழ்ந்துட்டு எப்படி வந்து ஒரு சின்சியரா பக்தியா படிக்கிற ஒரு ஸ்கூல் குழந்தை ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸா படிக்குதுன்னா சின்சியரா படிப்பை எடுத்துட்டு நாளும் பொழுதும் அந்த படிப்புலயே தோஞ்சிட்டு இருக்கோ, அந்த மாதிரி இங்க குருவனுடைய உபதேசங்கள்னு சொல்லப்படுற இந்த சத்சங்க பலங்களை பவர்ஃபுல்லா எடுத்துட்டு சத்தியமா நினைச்சுட்டு அந்த உண்மை பொருளை தனக்குள்ள கடைஞ்சி எடுக்கணும். அது வந்து இப்போ மாணிக்கக்கல் வந்து வைரம் வந்து வெறும சேருல மூழ்கி இல்லை, களிமண் சேரு கருஞ்சேரு அந்த சேருல மூழ்கி இல்லை, அதுக்கு மேல வந்து மழை கொட்டின்னு இருக்கு, அதுக்கு மேல அமாவாசை இருட்டு வேற, மேகமூட்டமான மேகமூட்டம் வேற. இதுலேருந்து இப்ப இந்த மாணிக்கக்கல்ல எடுக்கணும். போருமா? இதான் சிந்தாமணின்றாவா. சிந்தாமணின்றது ஆன்மா. ஆக்சுவலா சிந்தையிலேந்து அதை கடைஞ்சு அந்த லேசர் பீம் மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் தூண்டி துருவி விளக்கக்கூடிய அந்த அறிவு பொருளை எடுக்கணும். அந்த அறிவு பொருளை நேர பார்க்கறது பேர் தான் ஞான நிலை. எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞானம் அடையணும்? ஏன்னா நம்ம அறிவு வந்து தெளிந்த அறிவு கிடையாது. பிறப்பே வந்து குழப்பம் கலக்கம்
பயம், வித்தியாசங்கள், உடம்புகள்லாம் சத்தியம், உலகங்கள்லாம் சத்தியம், நாட்கள் பொழுதுகள்லாம் சத்தியம் அப்படின்ற நிலைகள்லாம் சத்தியமா இருக்கு. அதாவது இது எப்படின்னா, எதுக்கு ஞானம் வேணும் அப்படின்னு பார்த்தா, அஞ்ஞானம்ன்றது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அஞ்ஞானம்னா என்னன்னு பார்த்தா, ஆக்சுவலா கம்ப்ளீட் இருட்டு. என்ன இருட்டு? எதுக்கும் விவரம் புரியல. உடம்பே நான், என்னுடைய கூட வேலை பண்றவன் எனக்கு முன்னாடி 10 ஸ்டெப் முன்னாடி நிக்கிறான், அவனை ஓயாம புகழ்ந்துட்டே இருக்கான், என்னால ஆக்சுவலா வேலைக்கே போக பிடிக்கல. அவ்வளவு ஜெலசி, ஜெலசின்னு சொல்ல முடியல, என் முடியல, எனக்கு இன்னிகரண்டா கெப்பாசிட்டி இல்லையோ, அது என்னவோ. ஆக மொத்தத்துல எனக்கு அந்த கம்பேரிங் மைண்ட்ல தவிக்கிறேன், அது என்ன எரிச்சுன்னு இருக்கு. யார் யாரோ முன்னேறிட்டு போறா, ஒரு குத்து குத்திட்டு போறான் என்ன போகும்போது, புரியுதா? நேற்று ஜாயின் பண்ணவன் இன்னைக்கு ஒரு குத்து குத்திட்டு போறான், ஒரு வாரத்துல ஏதோ ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு என்ன குத்து குத்திட்டு போறான். ஸோ நான் குறைஞ்சபடியே போயிட்டே இருக்கேன். இதுக்கு மூலமா இருக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் யாருன்னே ஒருத்தனுக்கு தெரியாது. அப்படின்னா என்ன, நல்ல திங்கிங் ஓடின்னு இருந்தாலும் அந்த திங்கிங் எதுல ஓடுறதுன்னு பாத்தீங்கன்னா, அகந்தைன்ற ஒரு பெரிய இருட்டுல ஓடுறது. புரியுதா? அகந்தைன்றதே இருட்டு, தனி எழுச்சியே ஒரு இருட்டுன்றது ஒருத்தனுக்கு தெரியாம இருக்கிறது பேர் தான் இங்க வந்து அஞ்ஞானம். அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல, நீ வந்து ஒரு வாரம் கழிச்சு உன்னோட ரூமுக்கு போற, நீ உன்னோட ரூமுக்கு போகும்பொழுது ராத்திரி பொழுது பவரும் போயிருக்குன்னு வச்சுக்கோ, அந்த இருட்டுல வந்து உன் ரூமும் ஒண்ணுதான், நீ ரோட்ல அதுக்கு முன்னாடி வந்து இருந்த அந்த இடத்துலயும் இருட்டு, அதுவும் ஒண்ணுதான். ராத்திரி பொழுது பூரா என்ன, இதே உலகம் வந்து இருட்டால அப்படியே வியாபிக்கப்படுறது, தெளிவே கிடையாது, எங்க என்ன இருக்குன்ற ஒரு தெளிவே கிடையாது இல்லையா? திங்கிங் திங்கிங் எல்லாம் நம்ம தெளிவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், திங்கிங் தெளிவே கிடையாது, திங்கிங் வந்து மறைப்பு. இதெல்லாம் ஆழ்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள். ஜெலசி வந்து கடுமையான மறைப்பு, கம்பாரிசன் கொடுமையான மறைப்பு. ஒரு விஷம், ஒரு 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 இருட்டிலேந்து இருட்டில பொருட்களை எப்படி தெளிஞ்சு பார்த்து லைட் உபயோகிச்சு பண்றோமோ அந்த மாதிரி இந்த ஜென்மாவே பிறப்பே வந்து இருட்டுல மறைஞ்சு கிடக்கு, இருட்டுன்ற அஞ்ஞானத்துல மறைஞ்சு கிடக்கு. இதுல வந்து ஒரு 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 குருவானவருடைய ஒரு சத்சங்கத்து மூலமா உள்ளுக்குள்ள அவர் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு, உள்ள இருக்கிற மனத்துல இருக்கிற இருட்ட, மனமே இருட்டுன்றார் அவர். மனம் வந்து காடுன்றார் அவர், கொடிய காடு, அதாவது வெளிச்சமே புகாத காடு, டைரக்ஷனே கண்டுபிடிக்க முடியாத காடு. நம்ம அந்த மனம்னா என்ன, எண்ணங்கள், காட்சிகள், அனுபவங்கள், 3 காலங்கள், கடந்த காலம், இப்போ எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம் அப்படின்ற காலங்கள், அந்த என்னுடையன்றதுல மனமா இருக்குது. புரியுதா? இப்படி இருக்கிறது எல்லாமே என்ன, வெளிச்சமே புகாத அடர்த்தியான காட்டுக்குள்ளதான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கா, ஒவ்வொரு விழிப்பு நிலையிலையும். இந்த இருட்டிலேருந்து வெளிச்சம் கிடைக்கணும்னா உயரிய பொருள் மேல நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கையே சாதாரணமா வருதில்லை, இந்த நம்பிக்கை வந்து பல ஜென்மங்கள்ல பலவித நிலைகள்ல இருந்த மனம் பக்குவத்தினால ஏதோ ஒரு ஜென்மத்துல எப்படி வந்து ஒரு 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 புது சாப்டருக்கு வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்பொழுது நீ பார்த்தீங்கன்னா, 4ஆம் கிளாஸ் படிக்கிறோம், 5ஆம் கிளாஸ் படிக்கிறோம்னா, புதுசா ஒரு சாப்டர் மேத்தமெட்டிக்ஸ்ல இறங்க போறான்னா, ஃபர்ஸ்ட் அதனுடைய பேஸ் சூத்திரங்கள் எல்லாம் உள்ள முள்ளமா சின்ன லெவல் ப்ராப்ளம்லேருந்து ஆரம்பிப்பான். கரெக்டா, குட்டி ப்ராப்ளம், 2 லைன்ல சொல்யூஷன் சொல்ற மாதிரி கண்டுபிடிப்பான். ஆனா அந்த 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 சாப்டர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும், அதை டெக்னிக் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு அந்த மைண்டை பட்டத்திட்டணும். அதுக்கு அது என்ன பண்ணுவா, 2 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வரும், அப்புறம் 6 ஸ்டெப்ல சொல்யூஷன் வரும், அப்புறம் 15 ஸ்டெப்ல ஒரு சொல்யூஷன் வரும். இப்படியே அந்த ப்ராப்ளத்தினுடைய இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தினுடைய. புரியுதா? இப்ப வந்து அந்த சாப்டரையே கரை கண்டுட்டான்னு வச்சுக்கோ அந்த பையன், உலகத்துல எந்த ஊர்லேருந்து, எந்த இதுலேருந்து, எந்த நாட்டிலேருந்து, எந்த விதமான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், அந்த அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ண மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடுவோம். கரெக்டா, யூனிவர்சலாக சால்வ் பண்ணிடுவோம். கரெக்டா, அந்த மாதிரி இந்த மனம் வாழ்க்கையா ஒரு ஃபார்முக்குள்ள மாட்டிக்கிறது, ஃபார்மை எடுத்துக்கிறது, அது பேர் தான் பிறப்பு.
இங்க வந்து நீன்ற நீ வாழ்ந்துட்டு இல்ல, நான் சொல்லப்பட நான் வாழ்ந்துட்டு இல்ல, மனங்கள் அகந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையே அறியாமை வாழ்க்கைன்னு பேரு. அறியாமைன்னு ஏன் சொல்றேன்னா, அஞ்ஞானமா இருக்கு, உயரிய பொருள் ஒண்ணு இருக்குன்னே தெரியல. இப்ப இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்துல அந்த பர்டிகுலர் 2 ஸ்டெப்பு, 6 ஸ்டெப்பு, 12 ஸ்டெப்பு, 24 ஸ்டெப்புல முடிக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் ஒரு சாப்டர்ல இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை மாஸ்டர் பண்ண பையன் மாதிரி இங்க இந்த வாழ்க்கையில துக்கப்படுபவன் யார், பொறாமை கொண்டவன் யார், வெறுப்புற்றவன் யார், அழுத்துக் கொள்பவன் யார் அப்படின்னு எல்லாம் வந்து இங்க வந்து பல பாடங்கள் வந்து அந்த ஃபார்மா இருக்கிற மனத்துக்கு வந்து பரம்பொருளால நடத்தப்பட்டு இருக்கு. ஏன்னா பரம்பொருளுக்கு நம்ம மேல அவ்வளோ ஆசை, பேராசை இருக்கு, எல்லாரும் என்ன மாதிரி ஆயிடணும்னு அது தவிக்கிறது. புரியுதா? அதாவது இது சுகமயமே வாழ்க்கை, பிரிதல்னாலதான் துக்கம் வருது, என் சக்தியிலேருந்து என்னுடைய மாயாசக்திக்கு ஆட்படுறதுனாலதான் துக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லி வாழ்க்கையா கொடுத்தே பாடத்தை நடத்துறது. புரியுதா? என்னப்பா இது, பேர் தான் வாழ்க்கைன்னு பேரு. சோ ஆக்சுவலா வாழறது வந்து எண்ணங்கள், அப்புறம் வந்து டைம்லெஸ்னஸ். இப்படி வந்துட்டு இருக்கிறவனுக்கு பழைய பக்குவ நிலைகளுடைய அந்த மனம் பரிபாகம் பட்டதுல அவனுக்கு ஏதோ ஒரு பிறவியில வந்து ஒரு தெளிவா இதை பத்திய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சு அவனுக்கு ஏத்த மாதிரி, அதாவது குழந்தைக்கு ஏத்த மாதிரி தானே உணவை போடணும், அந்த மாதிரி அவனுடைய அனுகிரகம், அவன் அனுகிரகிக்கப்பட்டிருக்கான், அவன் அந்த அளவுக்கு வந்து பணிஞ்சிருப்பான், பழைய ஜென்மங்கள்ல கூட பணிஞ்சிருப்பான், உள்ள வந்து என்னவோ ஒண்ணு இருக்குன்றத நம்பியிருப்பான். இப்ப நம்பினார் கெடுவதில்லைன்னு உள்ள நம்பியிருப்பா, உள்ள வந்து பெரிய பொருள் இருக்குப்பா, இங்க பெரிய பெரிய அறிவு பொருள் இருக்கு அப்படின்ற பரம நம்பிக்கையில அவன் வந்து இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு ஒரு பரத்துல வந்து இருந்தா உனக்கு வேண்டிய உன்னோட லாங்குவேஜ்ல உனக்கு எல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸும் கிடைக்கும், இன்னும் நம்பிக்கை மயமா நீ மாறுவ, நீ பரம்பொருளை தவிர வேற எதையுமே பார்க்க வேண்டான்ற அளவுக்கு உன்னுடைய உள்கண், மனத்தை தாண்டிய அறிவு கண் வந்து விழிக்கு திறந்து வைக்கப்படும் உபதேசங்கள்னால அப்படின்னு அந்த அறியாமையை களையறதுக்கு, அஞ்ஞானத்தை களையறதுக்கு, அந்த இருட்டை போக்குறதுக்கு, வெளிச்சத்தை காமிக்கிறதுக்கு போம். பொருள் கொண்ட உலகத்துல என்னென்னலாம் நம்மளுக்கு நேர அனுபவிக்கிற கஷ்டங்கள் என்ன, இருட்டுனால ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தோம்னா அங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னே தெரியல, இது காடா நாடானே தெரியல. அப்புறம் வந்து ஒரு பாம்பனோட விஷம் கூட துளியோடு தேன் மாதிரி கலர்ல கூட இருக்கும், கரெக்டா? தேனுக்கும் நஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாது, அங்க அறிவுல தான் நீ யூஸ் பண்ணணும் இல்லையா. கஞ்சா செடிக்கும் ஒரு ஒரு நல்ல செடிக்கும் எல்லையில வித்தியாசம் தெரியாது, அதை சாட்டேன போதைய தள்ளிடும் உனக்கு இல்ல. இதெல்லாம் என்ன விசாரிச்சு தானே பண்ணி ஆகணும், வேற எப்படி பண்ண முடியும் சொல்லு. எடுத்து அப்படியே துளியோடு ஒரு பொட்டு அப்படி நாக்கில் வச்சா கூட அந்த பாம்பு விஷத்தை, அதாவது எடுக்கப்பட்ட பாம்பு விஷத்தை தனியா வச்சிருக்கா வச்சுக்கோ, பக்கத்திலேயே தேனியை வச்சிருக்கா வச்சுக்கோ, வித்தியாசம் தெரிய போகுது இல்ல, ரெண்டும் ஒரு ஸ்டஃப் தான், அதே மாதிரி இதுவா தான் இருக்க போறது, பிசின் மாதிரி தான் இருக்க போறது. தேன் போல் அப்படி தொக்கு அப்படி நட்டு தொட்டுட்டேன் முடிஞ்சு போச்சா இல்லையா கதை, சலைவால தொட்டுட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா, நல்ல கும் இருக்குல்ல, அடுத்தது அடுத்த ஸ்டெப் வந்து அடால பாதாளம்னு வச்சுக்கோ. அப்ப வந்து அறிவெல்லாம் யூஸ் பண்ணணும், ஏதான ஒரு குச்சி கிச்சியாவது யூஸ் பண்ணணும், இல்லாட்டி மொள்ளமா உட்கார்ந்து அடுத்த ஸ்டெப்ல வந்து கையால ஃபீல் பண்ண பார்க்கணும், அங்கெல்லாம் அறிவு தானே அந்த உடலை கூட இயக்கணும், கரெக்டா? கும் இருக்குல்ல நான் சொல்றேன், அதான் அதால பாதாளம் 3000 அடி பள்ளம்னு வச்சுக்கோ, கூட்டம் போக்குல, சோ எல்லாம் பிளாட் தான், இப்ப நம்ம நிக்கிற இடம் வந்து பிளாட், சோ அடுத்த ஸ்டெப்பும் பிளாட்டா தான் இருக்க போறது அப்படின்னு நினைச்சு அப்படி பொதுக்குன்னு வச்ச உடனே பேலன்ஸ் போய் 3000, அடுத்த செகண்ட் ஆளே இல்லை, அடுத்த சூரியோதயத்துக்கு அவனே இல்லை. இது பேர் என்ன, அறியாமையினால செத்தானா இல்லையா,
பாம்பு விஷமும் இருக்கு தேனும் இருக்கு பக்கத்துல. அறியாமையினால செத்தானா இல்லையா அதை தொட்டு நாக்கள் நட்கி யாராவது இவனுக்கு ஒன்னாலா. இந்த மாதிரி அகந்தை வந்து ஒரு நஞ்சு போலவும் ஒரு போதை செடி போலவும் கும்மிருட்டு போலவும் இது அஞ்ஞானம். அறியாம இருக்கிறது, கொஞ்சம் பொறுப்போம், கொஞ்சம் விசாரிப்போம், தெளிவடைவோம், அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டாம், பொறுமை காப்போம், அஞ்சு புலன்கள் அதுக்குள்ள பிடிச்ச ஆட்டமா ஆட்டி தீத்திர வேண்டாம். இப்படி இந்த எல்லாமே ஜென்மங்கள்ல பாடம் நடக்குது. பொறுமா ஒருத்தனுக்கு பிரேக் போட வைக்கிறது கூட வந்து ஜென்மத்தில் நடக்கிற பாடத்தினால்தான் ஒருத்தன் வந்து பொறுமையா போடும் வாழ்க்கையில். எதுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பொறுப்போம், ஆத்திரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம். இப்படின்னு குட்டி குட்டி குட்டியா வாழ்க்கையவே பாடம் நடந்துட்டு இருக்கு அஞ்ஞானத்துக்கு. இப்படி வந்தவனுக்கு தான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஸ்ட்ரெயிட்டா வந்து இவனுக்கு பக்கம் வந்தாச்சு, எடுத்த எடுப்புலயே அவன் என்ன கேட்கறான், எண்ணத்தை பத்தி கேட்கறான். அவன் வேற எதையும் பேசுறது இல்ல, எனக்கு சத்ரு வெளியில இல்லப்பா, என்னுடைய எண்ணங்கள் தான், என்னுடைய உணர்ச்சிகள் தான் அப்படின்றத நேரடியா இவால்வ்டு சோல். அதனாலதான் இங்க வந்து எல்லா ஜீவர்களும் ஒரே உடம்புல பார்த்தா வெள்ள எல்லாம் ரெண்டு ரெண்டு கண்ணு ரெண்டு காது மூக்கு தலை உடம்பா தான் இருக்க போறது. அறிவு நிலைகள் என்ன, மனம்தான் அறிவு நிலைகளை கட்டுப்படுத்தி மாயாசக்தியா கும்மிருட்டா வச்சுருக்கு. அந்த கும்மிருட்டு பேரு தான் அஞ்ஞானம். இப்ப நான் என்ன என்ன சூரிய வெளிச்சம் தான் இருக்கேன், இப்ப என்ன ராத்திரி என்ன எனக்கு எல்லாம் தெரியறதே அப்படின்னா, எல்லாம் தெரியறதே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ற அந்த அகந்தியா தடிச்சு நிற்கிறது பேர் தான் கும்மிருட்டு. புரியுதா? அதுக்கு பேர் தான் கும்மிருட்டு, அதுக்கு பேர் தான் அஞ்ஞானம். திங்கிங் கெப்பாசிட்டி இஸ் எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம திங்கிங் கெப்பாசிட்டின்ற ஒரு கெப்பாசிட்டி மூலமா, அதாவது மனத்தின் மூலமாக நான் வந்து இந்த உலகத்துல நானுன்னு இந்த உடம்போட நம்ம நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மனத்துக்கு தான் இந்த உடம்பே தவிர உடம்புக்கு மனசு கிடையாது, சூக்ஷமத்துக்கு தான் ஸ்தூலம். எண்ணங்கள் தான் இங்க பிறப்பு. எண்ணங்களை கொண்டு இதுதாண்டா நான், எனக்கு தெரியாதே இல்லடா அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரியும் சொல்றதே என்ன, ஒரு குரூப் ஆஃப் எண்ணங்களை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது தானே தெரியும். அந்த எண்ண குவியிலே வந்து ராத்திரி பொழுதுல ஆழ்ந்த உறக்கத்துல எங்கேயோ போயிடுறதா இல்லையா, மனத்தோட எங்கேயோ போயிடுறதா இல்லையா. அவனை விட்டு ஒரு டாக்டர் டாக்டராவா தூங்கிட்டு இருக்காரு, ஒரு சயின்டிஸ்ட் சயின்டிஸ்டாவா தூங்கிட்டு இருக்காரு. சயின்டிஸ்டும் அந்த அந்த உடம்பும் ஒண்ணுதான், அவர் படுத்துட்டு இருக்கிற கட்டலும் ஒண்ணுதான், எல்லாமே ஜட பொருட்கள். இந்த மொத்த பிரபஞ்சமும் ஜட பொருட்கள். இந்த மொத்த பிரபஞ்சம் இன்க்ளூடிங் எனக்கு தெரியும் சொல்ற அகந்தை, அந்த தெரியும் சொல்லப்படுற அந்த செட் ஆஃப் நாலெட்ஜ், அதை வச்சுருக்கிற அகந்தை எல்லாமுமே வந்து கும் இருட்டில் இருக்கிற அஞ்ஞான நிலைகள். முடிஞ்சு போச்சு. ஜட நிலைகள் பாம்பு விஷமும் ஒரு ஒரு சின்ன குப்பையில வச்சிருக்கா, தேனும் ஒரு இதுல வச்சிருக்கா, குட்டி பாத்திரத்துல வச்சிருக்கா, ரெண்டும் ஒரே கலர். ஒன்ன நக்கினா பரலோகம் உயிரே இல்லை, ஒன்ன வந்து எவ்வளவு வேணா சாப்பிட்டு இருக்கலாம், திகட்ட கூட திகட்டாது. புரியுதா? இங்கதான் வந்து அறிவுக்கு ரியல் சேலஞ்ச் வருது. இப்ப நம்ம என்ன அகந்தையை கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம், நஞ்சு போல இருக்கிற விஷம் போல இருக்கிற அகந்தையை கட்டிட்டு எனக்கு தெரியும், நிறைய பகல் பொழுது வருது, இந்த பகல் பொழுதுல நான்ன்றது இந்த உடல், உயரிய பொருள்ன்றது ஒண்ணும் கிடையாது, மேலான ஆன்மசக்தியின் ஒரு புள்ளியிலேந்து அனைத்து சக்திகளும் பிரபவிக்கிற அப்பேற்பட்ட தன்மை, மெய்ப்பொருள், கடவுள் தன்மை அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு வலுத்து வந்து விழிப்பு நிலையில இந்த புலன்கள் இருக்கிற அதிகாரத்துல, இந்த தனியா உடம்பு இருக்கிற அதிகாரத்துல, அதை திங்க் பண்ற திங்கர் இருக்கிற அதிகாரத்துல செம்மையா ஆட்டம் போடுறது பேரு தான் கும்மிருட்டுல தாண்டவம் ஆடுறது.
இதுதான் ஜென்மங்கள்ல என்ன ஆறுது, ஒரு ஜென்மத்துல அந்த ஃபார்ம் வந்து அந்த பக்குவப்பட்ட மனம் அந்த உடலாக வரும்பொழுது என்ன பண்றதுன்னா, அந்த உடலை ஒரு பொருட்டே படுத்துடலது. ஐயோ என் உடம்பும் முக்கியம் இல்லை, என் குடும்பம் வந்து கோடீஸ்வராளா இருக்கட்டும், மில்லியனர்ஸா இருக்கட்டும், பில்லியனர்ஸா இருக்கட்டும், மல்டி மில்லியனர்ஸா இருக்கட்டும், இல்ல பில்லியனர்ஸா இருக்கட்டும், இது எனக்கு பொருட்டு இல்லை. என் குடும்பத்துல எல்லாம் படிச்சவாளா இருக்கட்டும், படிக்காதவாளா இருக்கட்டும், பாமரம், இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. இந்த உலகம், இந்த வாழ்க்கையே எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு வேண்டியது இந்த திங்க் பண்றவன் யார், என்னைக்கு எனக்கு என் மூலமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சைக்கலாஜிக்கல் சென்டர் எது, இவ்வளவுதான் ஆன்மீகம். ஆன்மீக கேள்வியே இதுதான். அதுக்கு வந்து அவனுக்கு என்ன ஆயிடுறதுன்னா, அவனுக்கு வந்து இந்த கேள்வியை கேட்கறானாலே அவன் பணிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். இது ஒண்ணுதான் அவனுக்கு இருக்குன்னா உலகம் இல்லைன்னு அர்த்தம். உலக வாழ்க்கை எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம். அவன் படிப்பு ஒண்ணும் கிடையாது, சம்பாத்தியம் ஒண்ணும் கிடையாது, குடும்பம் ஒண்ணும் கிடையாது, அப்பா அம்மா ஒண்ணும் கிடையாது, இது நாடு ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கெல்லாம் காட்சிக்கு இந்த புலன்கள்லாம் அதுல போயே பேசலவன். அந்த மனம் வந்து அந்த பக்குவத்துக்கு வந்துடுத்து, அந்த பக்குவத்துக்கு வந்ததுனுடைய கடைசி பிறப்பா இருக்கும் அது. அப்ப எடுத்த எடுப்புலயே என்ன பண்றது, என் மூலமாக இந்த உலகத்தை அளந்து என்னையும் அளந்து என்னையும் மேம்படுத்தி கொள்ள விழையும் அந்த மூல ஸ்புரிப்பு, அகந்தையாக ஸ்புரிக்கும் வேண்டுபவன், வெறுப்பவன், சலிப்பவன், தேடுபவன், புத்தி அறிவு வலுத்தவன் அப்படின்னு இருக்கிறவன்லாம் யாரு? எனக்கு அது ஒண்ணுதையா வேணும்னு தவிக்கிறவனுக்குத்தான் வந்து அவன் ஏற்கனவே மீதிக்கெல்லாம் பணிஞ்சுட்டான்னு அர்த்தம். இந்த உலகத்தை அவன் பொருட்டாப்படுத்தல. அவன் தான் வந்து ஒரு மூச்சுக்கோசரம் குளத்துல அவன் தலையை முக்கி அழுத்தும் பொழுது தவிக்கிறவன் அர்த்தம். அந்த ஒரு மூச்சு அவன் தேடுறதே வந்து, ஐயோ எனக்கு வேண்டியது முக்கிய பொருள், எனக்கு பணம் வேண்டாம், நீங்க எல்லாம் எடுத்துங்க, எடுத்து போங்க. பட்டினத்தார் என்ன சொல்றாரு, அவருக்கு அந்த ஒரு இது உபதேசம் வந்த உடனே, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே. காது இல்லாத ஊசி, அதாவது தொலையே இல்லாத ஊசி, அது யூஸ்லெஸ். அந்த ஊசின்னு அதுக்கு ஊசி, ஊசியினோட பர்பஸே வேஸ்ட். அந்த ஊசி கூட எனக்கு துணையா வராது, நீ தேடுற அந்த வழிக்கே. என்ன அது? அருள் வழி. ஏன்னா அதுதான் மெய் உணர்வு வழி, உண்மையா கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்றது தேடுற வழி. அப்ப என்ன பண்றாரு, அந்த உபதேசம் வந்த உடனேயே பக்குவப்பட்ட மனம் அது டபால கிளம்பிடுறது. அப்ப வந்து அவருடைய அக்கௌண்டன்ட் கணக்கு பிள்ளை வந்து கேட்கிறாரு, என்ன அவர் கிட்டத்தட்ட கோடவான் கோடீஸ்வரர், அந்த காலத்திலேயே கோடீஸ்வரர், புராண காலத்திலேயே. கணக்கு பிள்ளை வந்து கேட்கிறாரு, ஐயோ இவ்வளவு சொத்து இருக்கு என்ன பண்றதுன்னு. ஒரே ஒரு பதில் சொல்வாரு, மக்களை விட்டு சூறையாட சொல்லுங்கள்வாரு. அலவ் த பீப்புள் டு ரான்சாக் மை ஹவுஸ், நீ எல்லாம் கொடுத்துருக்காதேன்னு. புரியுதா? நீ எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்க, அளந்து அளந்து கொடுத்துட்டு இருக்க. நீ அளக்கிறதுக்கு நீ யாரு, கொடுக்கறதுக்கு தான் நான் யாரு? எனக்கு வேண்டியது அதுயா, அது ஒண்ணுத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே துச்சம் இப்படின்றதே அந்த மனத்துக்கு வந்து பல கோடி ஜென்மங்களுக்கு அப்புறம் அந்த பக்குவ நிலை வந்து, இந்த உலகம் பொருட்டல்ல, உற்றார் பொருட்டல்ல, பொருட்கள் பொருட்டல்ல, எதுவும் பொருட்டல்ல, பொருட்டல்ல, பொருட்டல்லன்னு அது தனக்குள்ள அடங்கி இருக்கு. அடங்கி இருக்கிறது அடுத்த ஃபார்ம் எடுக்கும் பொழுது என்ன ஆயிருது, பெரிய உத்தம அடியாரா வருது. எடுத்த எடுப்புலயே ஈசன் காலை தான் போய் பிடிப்பேன், சர்வேஸ்வரன் சொல்லப்படுற பரம்பொருள் மெய் உணர்வு எதுவோ அதை தான் நான் போய் பிடிப்பேன், எனக்கு வேண்டியதே அதுதான், அதுதான் எல்லா புள்ளிலையும் இருக்கு, எனக்குள்ளயும் புத்தி ஆஸ்பரிக்கிறது அதுதான். சோ இந்த புத்தியில திங்கர் யார், டூயர் யார், ஹூ வாண்ட்ஸ், ஹூ ரிஜெக்ட்ஸ், ஹூ இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்றதுக்கெல்லாம் முதிர்ந்த பக்குவம் வந்து அஞ்ஞான நிலையெல்லாம் முடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்ப ஞானத்தை நேரடியா தேட ஆரம்பிக்கிறது ஒரு ஃபார்ம்ல, ஒரு பிறப்புல. இதுல நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி, ஒரு சாப்டர்ல ஒரு மேத்தமேட்டிக்கல் மேக்ஸ் சப்ஜெக்ட்ல ஒரு ப்ராப்ளம், அது வந்து கிட்டத்தட்ட 26 ஸ்டெப் 28 ஸ்டெப் போட்டாதான் அது முடியுது, அட்வான்ஸ்ட் ப்ராப்ளம். ஆனா பிகினிங் அதே சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 2 ஸ்டெப்லயே சொல்யூஷன் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த 2 ஸ்டெப்லேருந்து இந்த 28 ஸ்டெப் வரைக்கும் பல கோடி நிலைகள்ல இங்க மனங்கள் இருக்கிறது பேரு தான் இந்த ஜனன மரண வாழ்க்கை.
வாழ்க்கைன்றது ஆக்சுவலா ஒன்றும் இல்லை. இந்த மனங்கள் தான் தங்களுடைய அறியாத நிலையை போக்கிக்கிறதுக்கு வடிவம் எடுக்கிறது. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அது வடிவம் எடுக்கிறதுக்கும் அதனுடைய புத்தி பக்குவ நிலைக்கு, அதாவது ரெண்டு ஸ்டெப்ல சொல்யூஷன் கிடைக்கிறது, அப்புறம் மூணு ஸ்டெப்ல சொல்யூஷன் கிடைக்கிறது, நாலு ஸ்டெப்ல சொல்யூஷன் கிடைக்கிறதுன்ற மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம் வந்து மாறிண்டே இருக்கு. புரியுதா? அந்த ஃபார்முக்கெல்லாம் அந்த அந்த பிறவிக்கெல்லாம் பெருங்கருணையால அதே பரம்பொருள் அதே மெய் உணர்வு என்ன பண்றது, அவனுக்கு வேண்டிய நிலையில அந்த ப்ராப்ளத்தை சொல்லி கொடுக்கற மாதிரியான சூழ்நிலைகள் மூலமா அவன் சொல்லி கொடுக்கறது, ஃபைனலா ஒரு குரு மூலமாகவும் சொல்லி கொடுக்கறது. புரியுது? ஃபைனலா டோட்டல் ஃப்ரீடத்துக்கு அட போய நான் இந்த வந்து டூயரா இருக்க மாட்டேன், திங்கரா இருக்க மாட்டேன், ஒன் ஹூ லீவ்ஸ் இருக்க மாட்டேன், வாழ்பவனா இருக்க மாட்டேன், வெறுப்பவனா இருக்க மாட்டேன், சலிப்பவனா இருக்க மாட்டேன், விரும்புபவனா கழிப்பவனா எதுவாகவும் எனக்கு வேணாயா, அவன்லாம் முக்கியமே இல்லையா, மூலத்துல எந்த உணர்வும் இப்படி பல தரப்பட்ட அகந்தை மனிதர்களாக விரும்புபவர்களாக கழிப்பவர்களாக வேண்டுபவர்களாக கோபப்படுபவர்களாக பொறாமைப்படுபவர்களாக ஒப்பிடுபவர்களாக இப்படிலாம் மாறுறது. அந்த உணர்வு வந்து பரம்பொருள், அகந்தையே அவன் பிடிச்சுக்கிறான், அகந்தையே பிடிச்சி நீ கிடையாது, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கிறான். புரியுதா? ஆக்சுவலா ஹூ ஆர் மை க்வெஸ்சனுக்கு என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் வா, துப்பறி அப்படின்னு வா, துப்பறிவுன்னு வா. சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்றாங்க, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். புரியுதா? இன்வெஸ்டிகேஷன் என்ன, துப்பறிதல். துப்புன்னா என்ன, எவிடன்ஸ் மூலமா. ஒருத்தனுக்கு வந்து வெறுப்பு வந்திருக்குன்னா, இப்போ உனக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இஷ்யூல, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஹூ இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு எவிடன்ஸ் மூலமா. ஆ சரி, எப்படி எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அதாவது இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் என்ன கலவரம், இந்த கலவரம் என்னை பீடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் பார்த்தேன்னா, முதல் நாள் வரைக்கும் நல்லா போயிருந்துருப்பேன், அன்னைக்கு தான் அந்த பையன் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான், ஒரு வாரத்திலேயே அவன் ப்ரூவ் பண்ணிட்டான், அவனை பற்றி அவள் எல்லாம் பேசுகிறான், என்ன வந்தான் சேர்ந்தான், எடுத்த உடனே ஒரு 5 lakh ஒரு ஹாஃப் அ மில்லியனுக்கு ஒரு ஆர்டர் பிடிச்சுன்னு வந்துட்டானே 1 weekல், இவன் பேசாம சிஇஓ ஆக்கிற லெவலில் நிற்கிறான் அப்படின்னு 4 பேர் பேசுறது உன் காதில் விழுந்த உடனே நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்ட. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்த, கம்பேரிசனுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்த. புரியுது? எலிக்கு தலையா இருந்துன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த கம்பெனியில வேலை பண்ணிட்டு இருந்தோம், ஒரு சிங்கம் மாதிரி அவன் நுழைஞ்சிட்டான், சிங்கத்துக்கு வாழா கூட இருக்க முடியாது போல் இருக்கு. ஏன்னா நம்ம கொண்டு வந்ததெல்லாம் சின்ன சின்ன ஆர்டர்ஸ், அவங்க கொண்டு வந்து கோடிக்கணக்கு. சும்மா கம்பாரிசனுக்கு சொல்றேன் நான். இப்ப அந்த கம்பாரிசன் வந்ததுனால கலவரம் வந்துடுத்து, ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுத்து, என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸே ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ அவன் பெர்ஃபார்மன்ஸ்ல தப்பு கிடையாது, என்னுடைய ஒப்பிடுதல தான் தப்பு. இந்த ஒப்பிடுபவன் வந்து இது நாள் வரைக்கும் வாழ்ந்ததே இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான், என்ன தன்னை தட்டி கொடுத்துட்டே இருக்கான். அவன் ஒரு 10,000 ரூபாய் ஆர்டர் கொண்டு வந்தோடனே ஆஹா என்ன பாருங்க என்னுடைய திறமையை பாருங்கன்னு குச்சிருந்தான். இவன் எடுத்த எடுப்புல 5 கோடி ஆர்டர் கொண்டு வந்த உடனே மயங்கிதான் இவன் வரணும். ஸோ 10,000 ஆர்டருக்கே குதித்து என்ன தட்டி கொடுத்துருந்தேன், அப்புறம் 50,000 ஆர்டருக்கு தட்டி கொடுத்துருந்தேன், 1 லட்சம் ஆர்டர் தான் இந்த பிரபஞ்சத்திலே ஹையஸ்ட்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி இது பண்றது பேர் தான் துப்பறிதல். எதனால இப்படி நான் கலவரத்தினோட உச்சத்துல நிக்கிறேன் அப்படின்னு பாக்குறது பேர் தான் துப்பறிதல். இந்த கேள்வியில ஃபைனல் கேள்வி, இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு மனித மனம் வந்து ஆக்சுவலா நான் யாரியா, எங்கிட்ட விரும்புபவன் யாரியா, வெறுப்பவன் யாரியா, ஒப்பிடுபவன் யாரியா, பொறாமைப்படுபவன் யாரியா, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் யாரியா, தோத்தவன் யாரியா அப்படின்னு எந்த நிலைன்னு கிடையாது. பாசிட்டிவ்ல மாத்திரம் விசாரிக்கிறதுன்றது கிடையாது, நெகட்டிவ்ல மாத்திரம் விசாரிக்கிறது கிடையாது, வீழ்ச்சியிலையும் விசாரிக்கிறது, மேன்மையிலையும் விசாரிக்கிறது, எதையுமே விடுறதில்லை, துக்கத்திலையும் விசாரிக்கிறது, சந்தோஷத்திலையும் விசாரிக்கிறது. விசாரிக்கிறதுன்னா என்ன, துப்பறியறது. துப்பறியறதுன்னா இட் இஸ் ஃபார் கிளியர், என்னன்னு சொல்றது,
அது மூலமா நான் வந்து என்னுடைய கம்ப்ளீட்டா பொய்ய பொய்ய விளக்கறதுக்கு இறங்குற ஒரு இன்வெஸ்டிகேஷன் இது. சும்மா யாருக்கோ ஒரு டேட்டா சப்மிட் பண்றதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லை இது வாழ்க்கை. ஸோ அதனால நான் நேரம் என்ன பாக்குறேன், என்கிட்ட வந்து ஒரு 15 நாள் முன்னாடி இந்த பையன் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பொறாமன்றதே கிடையாது. ஆனா இவங்கெல்லாம் உரத்து உரத்து தினம் தினம் பேசி பேசி அவன் 5 கோடி ஆர்டரையும் கொண்டு வந்து கூட்டோம்னா நான் இங்க கொலாப்ஸ்ட், என் ஈகோ ஷேட்டர்டு. புரியுதா? இப்படி இது விசாரிக்கிறது பேரு இது. ஆனா இந்த விசாரணையோட ஹையஸ்ட் கேள்வியே என்ன கேள்வி, யாரு பொறாமைப்படுவான், யாரு அதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளா இருந்தவன். புரியுதா? இந்த புதுசா சேர்ற பையன் சேர்றதுக்கு முன்னாடி யார் கம்ஃபர்டபுளா ஜாலியா இன்னைக்கு கதை போச்சு இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு குட்டி 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 பேருக்கெல்லாம் வயான சர்டிபிகேட் தனக்குள்ளேயே பேசிட்டு. புரியுதா? அதை வந்து இன்னும் ஊரா இருக்கும் கடை வைப்பான் எல்லாரும். புரியுதா? நேற்றுக்கு அப்படியே திடீர்னு 20 பேர் வந்துட்டாளா, நான் எப்படி சமைச்சேன் தெரியுமா அப்படின்னுட்டு 20 பேருக்கு தாம் வெட்டி முறிச்சு சாதிச்சத 10 பேர்கிட்ட சொல்லிண்டு எல்லாமே செல்ஃப் ரெக்கக்னிஷனுக்கு, குட்டி இந்த அகந்தை ரெக்கக்னிஷனுக்கு தான் இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே. இந்த சர்டிபிகேட் ஆட்டம் இது அது இது எல்லாம் முடிஞ்சு போயிடும் அவனுக்கு. முடிஞ்சிட்டு போங்களா, உறவும் வேண்டாம் குடும்பமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு மனசால, நான் சொல்றது மனசால அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கெல்லாம் ஆட்படும் அந்த சென்ட்ரலா இருக்கிற அந்த உருவம் எது. இட் இஸ் நாட் தி பிசிக்கல் ஃபார்ம் தட் ஐ நோ, அதெல்லாம் அவன் முடிச்சிட்டான். ஐ எம் நாட் த பாடி, சும்மா பாடி வந்து வேலைக்காரன் மாதிரி. புரியுதா? அறிவு கட்ட வேலைக்காரன் தான் பாடி. பொறுமா, முட்டாள் நம்பர் 1 தான் பாடி. என்ன ஜடம் ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் இறைவனை பார்த்தேன்னா குயில் வந்து கருப்பா இருக்கும், நன்னா இருக்காது, ஆனா குரல் வந்து அழகான அழகு. புரியுதா? கிளி அழகா இருக்கும், கத்தின் கிடக்கும் அவ்வளவுதான். கிளி பேச்சு கேட்கலாம் அவ்வளவுதான், குயில் குரலை அனுபவிக்கலாம், கேட்கலாம். கேட்கறதுக்கு தான் பேச்சு, அனுபவிக்கிறதுக்கு குரல் இனிமை. குயிலுக்கு வேற உருவம், கிளிக்கு அழகான உருவம், மயிலுக்கு அழகான உருவம், ஆனா குரல் வந்து காட்டுக்கத்தலா இருக்கும். புரியுதா? நட வந்து அழகா இருக்கும். இப்படி பார்த்தேன்னா அங்க எல்லாமே குவாலிட்டி தான். சோ இறைவன் வந்து சூக்ஷமத்துல தான் இருக்கான். மயிலுக்கு அழகு இருக்கு, கிளிக்கு அழகு இருக்கு, குயிலுக்கு அழகு இல்லை. ஆனாலும் அங்க சூக்ஷமத்துல இருக்கிறவன் தான் இறைவன். குயில் குரலா இருக்கிறவன் இறைவன், மயில் நடையா இருக்கிறவன் இறைவன், மயில் தோகையா ஆடுறத பாக்குற காமிக்கிறவன் இறைவன், கிளியினுடைய கலரும் அதனுடைய பேச்சையும் இனிமையா ஆக்குறவன் இறைவன். எல்லாம் சூக்ஷமத்துல. புரியுதா? சூக்ஷமம் தான் அந்த ஸ்தூலமா இருக்கு. அந்த மாதிரி இங்க சாராம்சமா வாழ்ந்து சாரமா வாழ்ந்த மனிதன் வந்து உத்தம அடியாரா வந்து ஒரு இடத்துல வரான். அவன் ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான், இஸ் நாட் டாக்கிங் அபவுட் ஃப்ரஸ்ட்ரேஷன், இஸ் டாக்கிங் அபவுட் ஹூ இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட், இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் அபவுட் ஹூ இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அஞ்ஞானம் களைதல் தான் அவனுக்கு முதல் இது. எனக்கு தெளிவு வேணும், இதுக்கு நான் இந்த இந்த பொழுது எனக்கு இதுதான் டாப் ப்ரையாரிட்டி, எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. போய் சமைச்சு சாப்பிட்றது, அங்கே போய் போய் பேசிட்டு இருக்கிறது, இன்னைக்கு இன்னைக்கு வியாபாரத்தை கவனிக்கிறது, ரொட்டீன்ல போய் செட் ஆற புத்திகள் எல்லாமே இங்க வந்து இன்னும் இருக்க போகுதுன்னு அர்த்தம், இன்னும் இருந்துட்டு இருக்க போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? தலைகால் புரியாம சாப்பிட்றதுக்கே வந்த மாதிரி வந்துட்டு இருக்கும், சாப்பிட்டு சர்டிபிகேட் வாங்குறதுக்குன்னே வந்த மாதிரி பேசிட்டு இருக்கும், ஒரு நாளை கடத்தினோன்னு என்னமோ ஜெயிச்சா மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், சம்பாதிச்ச உடனே அப்படியே அப்படியே வாழ்க்கையினுடைய இதையே அடைஞ்சாம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த 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 ஆசையெல்லாம் இது எல்லாம் இதை விட கொடிய பேராசை கொண்டவன் தான் அடியார். அவனுக்கு வந்து இறைவன் நீ இருந்தேன்னா என்னோட திங்கரா நீ இருக்க, என்னோட டூயரா நீ இருக்க, என்கிட்ட வந்து கலவரம் அடைஞ்சவனா நீ இருக்க, விரும்புபவனா இருக்க, கழிப்புற்றவனா இருக்க, அவனோட தான் எனக்கு நேரடி பேச்சு, 1-to-1 டாக். வேற எந்த குப்பத்தொட்டி என்னோட சமாச்சாரம் எதுவும் எனக்கு தேவையில்லை. அவனை வந்து எவனாவது புகழ்ந்தானா அட போய் அவன் விளையப்பாரியான்னு, விளையப்பாரியா நானே என்ன நொந்துட்டு இருக்கேன், நீ என்னமோ வந்து என்ன புகழ்ந்துட்டு இருக்க. புரியுதா?
என்ன அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சனே மொத்தம் புகழானாலே எது எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அதெல்லாம் சதசதமா அவனுக்கு தெரியும். அதெல்லாம் நீ என்ன என்ன புகழ்ந்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அது போய் வாங்கிப்போ இவருக்கு எதாவது கொடுத்தான்னு போப்பா அப்படின்னு. புரியுதா? அவன் பணம் உள்ளவனா இருந்தான்.